Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 25,000 நிறுத்திட்டாங்க. நம்முடைய குழந்தைகள் பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். 12,000 ஒரு லேப்டாப், அதையும் நிறுத்திட்டாங்க. 53 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம், அதையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. அதோட முதியோருக்கு உதவித்தொகை மாதம் மாதம் 1,000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 18 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் அம்மா ஆட்சியில் இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் சரி, 33 லட்சம் பேருக்கு நாங்கள் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த முதியோர் உதவி திட்டத்தில் 7 லட்சம் பேருக்கு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் நிறுத்தப்பட்ட முதியோர்களுக்கு தொடர்ந்து மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த முதியோர்களை கண்டறிந்து அனைத்து ஏழை வயது முடிந்தவர்களுக்கு முதியோர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஆட்சி அமைந்தவுடன் மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும். இப்ப லேப்டாப் நிறுத்திட்டாங்க, அதுவும் தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உள்ளுதிக்கடை கொண்டு வந்து சட்டமையற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் 564 மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் போயிருக்கிறாங்க. அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். ஈரோடு பெருந்துறை சாலை விரிவாக்கம், ஈரோடு கோபி சாலை விரிவாக்கம், ஈரோடு பள்ளிப்பாளையம் பாலம், ஈரோடு திருச்செங்கோடு நான்கு வழிச்சாலை, அதோடு ஜிஹெச் கிட்ட உயர்மட்ட பாலம், அதேவிட மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை அறிவித்தவர் தென்னரசு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதோடு இப்ப திமுகக்காரர்கள் புதுசா பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர்த்து அழைச்சிட்டு போய் நம்முடைய விவரம் தெரியாத வாக்காளர் பெருமக்கள் பாவம், ஏழை வாக்காளர் பெருமக்கள், அவரை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு பக்கம் அடைச்சி வச்சுட்டு இப்ப ஓட்டு போடலீனா நீங்க பட்டன் அமைத்தனா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு ஒரு தப்பான வேணுமெனே ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டு போறாங்க. நீங்க ஓட்டு போடுறது யாருக்கும் தெரியாது, நீங்க ஓட்டு யாருக்கு போட்டாலும் தெரியாது, யாருக்கு போடுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. திமுக சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. வாக்காளர் மக்கள் சுயமாக சிந்தித்து நாட்டுடைய எதிர்காலத்தை சிந்தித்து ஒரு சிறப்பான ஆட்சி, எளிமையான வேட்பாளர் சகோதரர் கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களியுங்கள். வாக்காளர் பெருமக்களையும் நம்பல, ஏன்னா வாக்காளர் பெருமக்கள் நம்பி இருந்து அடைச்சி வைப்பாங்களா? நீ செய்ய வேண்டியது வீட்டிலேயே செஞ்சுட்டு போக போக நல்ல சுதந்திரமா இருப்பாங்க. ஆனா வாக்காளர் பெருமக்களை நம்பாத ஒழிச்சு வாக்காளர் கூட ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருப்பான்னு பாருங்க. இவரெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மை செய்ய போறாங்களா? உங்களை காலையில இருந்து மாலை வரைக்கும் கோர வச்சு சித்திரவதை பண்றாங்க. ஆகவே சித்திரவதை பண்றவர்களுக்கு இந்த தேர்தலில் படு தோல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.